ஹே எல்லாருக்கும், பெரிய ஹாய், ஹலோ. ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து 28,000 பேரை வந்து கடந்து போயிட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஹலோ, புதுசாக நீங்கள் வந்து என்ன சேனலை பார்க்குறீங்கன்னா, நான் யுகநாதன். ஆக்சுவலாக என்னோடய ஒரு ஹேர் க்ரோத் ஜேர்னியை பற்றி வீடியோ போட்டதுக்கப்புறம் என்னோடய நீஷே வந்து சேனல் மாறிடுச்சு. ஏன்னா நான் எது யாருக்குமே ப்ரொமோஷனே கொடுக்காமல் எனக்கு பர்சனலாக நடந்த விஷயத்தை மட்டும்தான் அந்த சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இந்த லைவ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான லிங்க் வந்து என்னோடய பயோவில் இருக்குது. நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அது யூடியூப் சேனலுக்கு ரீடைரக்ட் பண்ணப்படும். எதனால் இங்கே வந்து இன்றைக்கி லைவ் வந்திருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஒரு 5 க்வெஸ்சன் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த திங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் சொல்ல விதமாக இந்த லைவ் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் க்ரோத்துக்கான ரொட்டீன் ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பாடி பில்டிங் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்போது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், எவ்வளோ கார்ப் சாப்பிட்ணும், எப்படி வந்து த்ரூ அவுட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோடய ஹேருக்கு செம இம்பேக்ட் கொடுத்துச்சு. ஸோ அது என்னென்னன்னு நான் சொல்கிறேன். ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணுறதை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலையில் நான் ஏழுந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த சோப்டு ரைஸ் வாட்டர் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறமா எக்ஸ் சாப்பிடுவேன். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்கு, அது கூட ஒரு இட்லி ஆர் தோசை. அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் நான் சீட்ஸ் எடுத்துப்பேன். சீட்ஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 5 சீட்ஸ், பம்ப்கின், குக்கும்பர், வாட்டர்மெலன், ஃப்ளக்ஸே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு கையளவு ஒரு குட்டி குட்டி ஸ்பூனில் வந்து போட்டுட்டு ஒரு கையளவு வச்சு சாப்பிடுவேன். தென் 12 o'clock பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 1 o'clock வந்து என்னோடய லன்ச் இருக்கும். எப்படி யூஸ்வலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஒரு காய்கறி, கொஞ்சம் ரைஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 to 5 மணிக்கு என்ன பண்ணுவேன்னா, டீ காஃபி குடிக்கிறத சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி தர விதமாக ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடிக்கிற பழக்கமாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி இருக்கும்பொழுது நான் 5 o'clock வந்து அப்போது நட்ஸ் ஆர் சீட்ஸ் சாப்பிடுவேன். நட்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் ஆல்மண்ட், வால்நட், கேஷ்யூ, ஃபிக், டேட்ஸ், இது 5 நான் சாப்பிட்ற வழக்கமாக வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஆல்மண்டையும் வால்நட்டை மட்டும் சோப் பண்ணி சாப்பிடுங்க. சோப் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் அதோட அப்சார்ப்ஷன் வந்து நம்ம பாடிக்கு கரெக்டாக அமையும். இது வந்து ஹேர் க்ரோத்துக்குன்னு தனியாக கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் பாடி நம்ம வந்து கேர் எடுத்துக்க போகிறோம். ஈவன் நம்ம மசில் மாஸ் பில்ட் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லைனா ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த டயட் தான். ஏன்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்றத விட நல்லதை சாப்பிட்றது தான் பெரிய விஷயமாக இப்போல்லாம் நினைக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த ஃபுட் நான் இப்போ சொல்லிட்டு வரேன் இல்லையா, இதில் நீங்கள் எது வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் சொன்ன டயட் வந்து இப்போ 5 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 7 o'clock ஆர் 8 o'clock உள்ளே சாப்பிட்ணுன்றது தான் டாக்டர் பால் சொன்னபடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் சம்டைம் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது லேட் ஆகிடும். பட் 9 o'clock மேக்ஸிமம் எனக்கு டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ராத்திரியில் ரொம்ப ஹெவியாக எடுக்க மாட்டேன். அது மாதிரி ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன் ராத்திரியில் எக்ஸுக்கு. சப்பாத்தி ஆர் என்றைக்காவது இட்லி கிடச்சா இட்லி. ரைஸ் வந்து ரொம்ப அக்கேஷ்னல் தான், எனக்கு அது செட் ஆகலை. நான் ரொம்ப வருஷமாகவே இதை சாப்பிட்டுருக்கிறதுனால எப்படியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். முடி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டின் அப்படின்ற ஒரு இதனால தான் மேடாகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் தர விதமாக தான் ப்ரோட்டீன் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து முடி நல்லா அடர்த்தியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப லைட்டாக ஆகிட்டே போகுது, எதனாலன்னு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏஜ் பார்ப்போம். நம்ம ஏஜ் வந்து ஒரு 22 கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பாடிக்கு தரதை விட அதிகமாக முடி வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய வந்து அதிகப்படுத்திக்கும். ஸோ முடிக்கு தரக்கூடிய ப்ரோட்டீனை வந்து கட் பண்ணிடும். இது ஆனஜின், கேட்டஜின், அதுக்கப்புறமா வந்து டீலஜின், ஒரு 3 ஃபேஸ் வந்து மெயினாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அதை நான் சொல்கிறேன் அடுத்த பாயிண்டில். ஸோ இதுதான் நம்ம டயட் ஓவராலாக பார்க்க வேண்டியது. நீங்கள் ஒரு 60 kg ஆளாக இருக்கீங்கன்னா, ஸோ 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா, பாடி வந்து முடிக்கு போகிற சப்ளையை கட் பண்ணிவிட்டு பாடி சர்வைவ் பண்ணுறதுக்காக அதை எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோடய புரிதல். அதனால தான் நம்ம ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் முடி கொட்டுற ப்ராப்ளம் வருது. இப்போ முடின்னு சொல்லும் போது நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இது ஆக்சுவலாக வந்து ஒரு 10 months பேக். ஏன்னா நான் போன மாதம் போடும்போது 9 months. இது இந்த பால்னஸ்லேருந்து எனக்கு இப்படி வந்து மாறினதுக்கான காரணம் டாக்டர் எனக்கு கொடுத்த PRP,
அதுக்கப்புறமா வந்து நான் பர்சனலாக டயட் இருந்தது. அதுக்கப்புறம் மினாக்சிடைல் தான் பெரிய ரோல் வந்து என்னோடய இதுலேயே பண்ணுச்சு. ஸோ மினாக்சிடைலை பற்றி செகண்ட் க்வெஸ்சனாக நீங்கள் கேட்டிருக்கு, நான் என்ன தான் சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வந்து ஏன் இந்த மினாக்சிடைலை வந்து நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இப்போது நிறைய மார்க்கெட்டில் இருக்குது 2%, 5%, ஐ மீன் 2.5%, 7.5, 10 அப்படின்னு இருக்குது, வித் ஃபினஸ்டேட், வித்தவுட் ஃபினஸ்டேட், அதுக்கப்புறமா வித் ஃப்ராக்ரன்ஸ், வித்தவுட் ஆல்கஹால், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் ஸ்கேல் உங்கள் ஹேருக்கு என்ன தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுற ப்ரோ, நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது கிடையாது, அதுக்கான வீடியோவும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஏன் இந்த டவுட் உங்கள் எல்லாருக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்லேருந்து இந்த மாதிரி முடி வளர்க்க முடியுமா அப்படின்ற டவுட் தான் அவங்க எல்லாருக்குமே. ஸோ நான் இதில் போய் சொல்லி நான் எந்த ஒரு ப்ராண்ட் ப்ரொமோஷனையும் நான் பண்ணலை இங்கே. ஆக்சுவலாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது உண்மை தான், நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மினாக்சைல் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் மினாக்சைல் தான் காரணமா அப்படின்னு. ஸோ டயட் பிஆர்பிக்கு லாங்கர் டேர்ம் வந்து உதவ போகிறது இந்த மினாக்சிடைல் மட்டும்தான். ஸோ இதோட சைட் எஃபெக்ட் தெரியாமல் இது நான் சொல்கிறனோ இல்லைனா வேறு எந்த இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க சேனலில் சொல்கிறாங்களோன்னு கேட்டுட்டு தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இது ரிசல்ட் வரலன்னு நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற கொஞ்சம் நஞ்ச முடி கூட கொட்டிட்டு பயங்கர பால்னஸ் ஆகிடுவீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெர்மா ரோலரை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெர்மா ரோலர் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்த வேண்டாங்க. ஏன்னா வீட்டில் பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணி தான் இதை வாஷ் பண்ணணும். அந்தளவுக்கு யாரும் ஸ்டெரைலாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் தலையில் வந்து ஸ்கார் ஏற்படுத்துச்சுன்னா அந்த இடத்துல முடி முளைக்காது. அதனால தான் டாக்டர்கிட்ட விட்டுட்டோன்னா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. சார் ஹேர் லைட்டாக இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகுது, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஸோ பேபி ஹேர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், இந்த மினாக்சிடைல் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மினாக்சிடைலோட ஹெல்ப் தான் எனக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிளாக பார்க்குற அளவுக்கு எனக்கு முடி க்ரோத் இருக்குது. பட் இன்னமும் எனக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நேற்று வந்து நான் குளிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு இப்போ இதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் எந்த அளவுக்கு இப்போது என்னோடய முடி இருக்குது அப்படின்றது. இந்த இடத்துல இருக்க முடியை கவர் பண்ணுறதுக்காக தான் நான் ரீசெண்டாக கோயம்புத்தூர் கூட போயிருந்தேன். அந்த வீடியோ தான் தனியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நல்லா காண்டாக்ட் நம்பர் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியலனா, ஒரு 2-3 இன்ஸ்டன்ட் எனக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் பர்சனல் நம்பர் நான் ஷேர் பண்ண விரும்பல. பட் ஐ மீன் வாட்ஸ்அப்போட நம்பர் தரேன். ஸோ அதில் நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில், அது வந்து எனக்கு ஓப்பன் ஆக மாட்டுது. அது ஓப்பன் ஆச்சுன்னா ஏன்னா வந்து கிளிக்கபிள் லிங்க்ஸ் வந்து வராத மாதிரி தான் செட்டிங் இருக்குது. ஏன்னா அக்கௌண்ட்டை ஹேக் ஆகிடும் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக அது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கான கொஸ்டினை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 4 லிங்க் காட்டும், அதில் வந்து வாட்ஸ்அப் அஃபிஷியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் அஃபிஷியலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் வந்து டாக்டர் வந்து சஜஷன் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் பார்த்தது வந்து கரூர் டாக்டரை பார்த்துருந்தேன். ஆனால் நீங்கள் நான் இருக்கிற ஏரியாவில் வந்து டாக்டர் வேணும்னா நான் ஒரு 2 ஏரியா மட்டும் இப்போ கவர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து சேலம். ஸோ இங்கே இருக்கிற 2 டாக்டர்ஸு வந்து நான் பர்சனலாக போய் பார்த்த ஒரு வீடியோ வந்து என் கம்யூனிட்டி பேஜில் மட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை ப்ரிவ்யூ மட்டும் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி ஆன் பண்ணி வச்சுருந்ததுனால எல்லாருக்குமே அந்த வீடியோ போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ கோயம்புத்தூர் டாக்டரும் சரி, இங்கே சேலம் டாக்டரும் சரி, ரொம்பவே வந்து அஃபோர்டபுள், காஸ்ட் வைஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. முக்கியமான விஷயம் அவங்க மணி மைண்டட் கிடையாது. அதனால தான் நான் இவங்க 2 பேரையும் ரெஃபர் பண்ணுறேன், நாட் ப்ரொமோட் பண்ணலை, ஜஸ்ட் ரெஃபர் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் யாராவது அங்கே போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க அட்ரஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு எனக்கு ரிட்டனாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மெனக்கிட்டு அவங்க உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய கிளினிக்ஸ் வந்து இருக்குது, அங்கெல்லாம் போய் காசை கொடுத்துட்டு நிறையா பேர் ஏமாந்தது தான் என்கிட்ட பர்சனலாக சொன்னது. இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் நாளைக்கு இல்லைனா சண்டே வந்து
பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள், அங்கே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் லென்த் வீடியோலாம் அங்கே தான் போட முடியும், இங்கே 90 seconds வீடியோ மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் போட முடியுது. சொல்லியிருந்தேன் இல்லையா, முடி வந்து அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ தான் பயங்கர தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தின்னானதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு காரணம் தான். பார்த்தீங்கன்னா ஆனஜன், அதுக்கப்புறமா வந்து கேட்டஜன், டீலஜன், இந்த மூணே மூணு ஃபேஸ் தான் ஏருக்கு இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 years வரைக்கும் இருக்கும் ஆவரேஜ் ஹியூமனுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொட்டுற முடி வந்து இந்த கேட்டஜின் ஃபேஸ்க்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அந்த இடத்துலருந்து ஸ்கேல்ப்லேருந்து தனியாகவே வந்துடும் அந்த முடி, அது வந்து ஒரு 3 weeks வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி கொட்டுற முடியை தான் நம்ம பாத்ரூமில் பார்த்துட்டு பயப்படுறது. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்பவே நார்மல் அந்த முடி கொட்டுறது, அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் அதுக்கு அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீலஜன், அந்த ஃபேஸுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் முடி முளைக்க மாட்டுது அப்படின்னா தான் மட்டும்தான் ப்ராப்ளம். ஏன் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம டயட் கரெக்டாக சாப்பிடாததுனாலையும் கரெக்டாக தூங்காததுனாலையும் அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் தான் வருது. ஹேர்ஃபாலுக்கு PRP பெஸ்ட்டா சார்? ஆக்சுவலாக ஹேர்ஃபாலுக்குன்னு கிடையாது, ஹேர் தின்னாக இருந்துச்சுன்னா அது திக்கன் பண்ணுறதுக்கு PRP ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு. ஹேர் ஃபால் எப்படி வருதுன்னு நீங்கள் ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஃபாத்திமா பானு, இது உங்களுக்கான ஆன்சர். மினாக்சிடைல் வந்து பெரிய சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ஒரு பிபி டேப்லெட் மூலமாக கண்டுபிடிக்கும் போது தான் இந்த மாதிரி வந்து முடி க்ரோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வந்து சாப்பிட்றதுக்கு தராமல் டிராபிக்கலாக மாற்றினது தான் மினாக்சிடைல். அதனால் இதோட சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி போயிடும். அதுதான் இதோட சைட் எஃபெக்டை தவிர்த்து மற்றபடி இதோட சைட் எஃபெக்ட்ஸ் வேறு எதுவும் பெருசாக இல்லை. இவ்வளோ இயர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா ஆக்சுவலாக லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் பிரதர். ஏன்னா நீங்கள் ஆயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரூ அவுட் நம்ம குழந்தையிலேருந்தே யூஸ் பண்ணியிருந்திருப்போம் டில் நம்ம வயசாகிற வரைக்கும். அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் நான் எடுக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா, ஹேர் ஆயில் போட்டிங்கச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கேல்ப்பை வந்து அது கவர் பண்ணிடும். ஸோ மினாக்சிடைல் வந்து போட்டோன்னா அது வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் என்னோடய இந்த 9 month சீரீஸில் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதே கிடையாது. டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள். ஆக்சுவலாக டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லை, ஆனால் டேண்ட்ரஃபுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ என்னோட இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க யஷ்வதா. நான் PRP-க்கு அப்புறம் ஏர்ஃபால் ஸ்டாப் ஆகுமா சார்? ஆக்சுவலாக PRP-க்கு அப்புறம் ஏர்ஃபால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். எப்போன்னா நீங்கள் ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணும்போது. PRP, மினாக்சிடைல் இது ரெண்டு காம்பினேஷனும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3rd month தான் உங்களுக்கு வியூபிளாக தெரியுமே, அது வரைக்கும் தெரியாது. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டயட்டுன்றது வந்து முடிக்கானது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கானது மட்டும்தான், உடம்புக்கானதுக்கும் தான். பேபி ஹேர் வருது, அது கொட்டுது. ஆக்சுவலாக அந்த பேபி ஹேர் வளர்ந்து கொட்டுது இல்லையா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆர் அது வந்து கேட்டஜின் ஃபேஸில் இருக்கலாம். அது வந்து ஸ்கேல்ப்லேருந்து வெளியே வந்திருக்கும், ஒரு 3 weeks அப்புறம் அது விழுந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை போய் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வேறு யாரும் சொல்லியும் வந்து எந்த மெடிசனும் எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் ஃபால், அதை நம்ம ஃபஸ்ட்லேயே கவனிச்சிட்டோன்னா முடி கொட்டாமல் பார்த்துக்கலாம். ஃபெனிஸ்டைடு யூஸ் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக ஃபெனிஸ்டைடு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்து டெய்லி ஃபார் 6 months யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ டோசேஜ் கம்மி பண்ணிவிட்டு 2 days ஆர் வீக்லி 2x அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் ஃபெனிஸ்டைடெலாம் நீங்கள் போய் கடையில் வாங்கி டைரெக்டாக யூஸ் பண்ணிடாதீங்க. அதோட டோசேஜ் தெரியாமல் நம்ம எடுக்கிறது மூலமாக அது பல விஷயங்கள் ஆண்களுக்கு குறிப்பாக பல சைட் எஃபெக்ட்ஸை தரும்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் இருக்குது. பட் எவிடென்ட்லி எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. டேப்லெட் என்ன சாப்பிடணும்? டெய்லி டேப்லெட் சாப்பிடவே தேவையில்லை ப்ரோ. ஆக்சுவலாக டெய்லி வந்து நான் ஓரல், ஐ மீன் ட்ராபிக்கல் யூஸ் மட்டும்தான் பண்ணுறேன். நான் கரெக்டான ஃபுட்டு நான் கரெக்டான டைமுக்கு வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். அதனால் டேப்லெட் போடணுன்ற நெசசிட்டி கிடையாது. வைட்டமின் டேப்லெட்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, வைட்டமின் டேப்லெட்லாம் எடுக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம நான் எடுக்கிற சீட்ஸ் அண்ட் நட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெக்கமெண்டேஷன் ஆர்டிஏ ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு தேவையான வைட்டமின் சோர்ஸ் எல்லாமே கிடச்சிடும். சார், ஹவு டு ரெடியூஸ் டேண்ட்ரஃப் அண்ட் நைட் அண்ட் ஹெல்த்தியர் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ்? டேண்ட்ரஃபுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். டேண்ட்ரஃபோட ரூட் காஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். தினேஷ்.
ஷாம்பு ப்ளீஸ். ஓகே, ஷாம்பு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது ஹையர் வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். வேணால் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், ஏன்னா அது மெடிக்கேட்டட் ஷாம்பு, ரொம்ப மைல்டு ஷாம்பு. இந்த பேபி ஷாம்புலாம் இருக்கும் இல்லையா, பிராண்டு பேர் வேண்டாங்க, பேபி ஷாம்புன்னா ரெண்டு பிராண்டு தான் பெரிய பிராண்டு, அந்த ரெண்டு பிராண்டும் வேண்டாம். பட் மைல்டு ஷாம்பு இருக்குது. நான் ஏன் வந்து எல்லாமே மெடிக்கேட்டட் போக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்மெட்டிக்ஸ் வந்து யார்கிட்டையுமே வந்து ஆரண்டியே கிடையாது. எல்லாருமே வெளியே வந்து ஒரு இடத்துல வாங்கி தான் அவங்கள்ட்ட, ஐ மீன் அவங்க பிராண்ட் நேமை போட்டு சேல் பண்ணுறாங்க. அதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து மெடிக்கேட்டடு ஷாம்பு ஆர் சோப் எல்லாமே மெடிக்கேட்டட் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஆக்சுவலாக ஷாம்பு போட்டால் ஹேர் ஃபால் கம்மியாகுன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது, இது ஜஸ்ட் மித்து தான். நான் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுமா அப்படின்ற ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் நிஜமாகவே, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த விஷயம். ஸோ ஷாம்பு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட் தான், அதனால் அதை பெருசாக நீங்கள் ஒன்றும் பார்க்கணுன்னு தேவையில்லை. ஷாம்பு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறது எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஆயில் ஒர்க் அவுட் ஆகுமா பால்னஸ், ஏன்னா நினச்சி பாருங்களேன், இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தான் வளர்த்துருப்பாங்க, அப்புறம் எப்படிங்க முடி கொட்டுது? அதனால் இதுவே வந்து ஒரு ரீசனபிளான கேள்வின்னு நினைக்கிறேன். அதனால் ஆயில் வந்து கண்டிப்பாக உதவாது, ஆயில் மார்க்கெட் பெருசு, அதை நான் ஒரு ஆள் சொல்லி அதை உடைக்க முடியாது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க இங்கே பேக்கில் இருந்து தான் வந்து எடுத்து இங்கே நட்டு வைப்பாங்க. நீங்கள் ஹர்திக் பாண்டியா, தோனி சார், அதுக்கப்புறமா வந்து சல்மான் கான் சார், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஷார்ட்டாக தான் வச்சுருப்பாங்க, இங்கேருந்து முடி அதிகமாக வளர்த்துருப்பாங்க. ஏன்னு சொன்னால் டோனர் ஏரியா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணும்போது அதுக்கான லாங்டிவிட்டி, அதுக்கான லைஃப் சைக்கிள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உதிராது அவங்க சொல்கிற மெடிக்கேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் யாராவது கோயம்புத்தூர் சைடில் இருந்தீங்கன்னா கணபதி அந்த ஏரியாவில் இருக்கிற டாக்டர் மிஸ்டர் விவின் பிரசாத் தீரன் கிளினிக் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். கன்சல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 300 or 500, எனக்கு கரெக்டாக கிளியராக தெரியல. ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா செம்மையான டாக்டர், ஏன்னா அவர் வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய கிளினிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு, 9 years வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் தான் இருந்திருக்காரு. நிறையா செலிப்ரிட்டிஸுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண டாக்டர்ஸ் கூட தான் இவர் சீனியராகவும் இருந்திருக்காங்க. அதனால் பயங்கர இந்த ஹேர்லைன் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. நிறையா நேரில் போகும்போது நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ஸோ இது ப்ரொமோஷன் மாதிரி நான் சொல்லலை, நிஜமாகவே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி கேட்டதுனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். தூத்துக்குடி ஆரணம் திருநெல்வேலி சைடில் ஏதாச்சும் பெஸ்ட் டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக தூத்துக்குடியில் வந்து ஒரு டாக்டர் கேட்டிருக்கேன், ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கேன், ஏன்னா நான் எது தெரியுமா ரெஃபரன்ஸ் தர மாட்டேன்றேன். லாஸ்ட் டைம் வந்து சீனியர் டாக்டர் வந்து ஒருத்தங்க தெரியும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி ஒருத்தவங்களை அனுப்பிச்சேன், அவங்க போயிட்டு வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அவசர அவசரமாக பார்த்து என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை ப்ரிஃபர் பண்ணுறோம், அப்புறம் அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அட்டென்ஷன் தரலையோ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் அந்த டாக்டர் நான் போய் நேரில் கூட பார்த்ததில்லை, பட் எனக்கு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க, அதனால் அந்த மாதிரியான டாக்டர்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணாமல் நான் பர்சனலாக போய் விசிட் பண்ண டாக்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இப்பொழுதுக்கு கரூர், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சேலம், இந்த மூணு சைடில் டாக்டர்ஸ் வந்து நான் நேரில் போய் பார்த்த டாக்டர்ஸ் தான். உணவின் கட்டுப்பாடு மற்றும் இறைச்சி உண்ணக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகள் உள்ளனவா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இறைச்சி சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னுச்சுக்கோங்களேன், அதில் வந்து இருக்கிற அமினோ ஆசிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரோட்டீனாக இருக்கட்டும், பாடிக்கு தேவை பயோட்டினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து புரதத்துலேயும் இருக்குது, ஐ மீன் மாமிசத்துலேயும் இருக்குது, வெஜிடேரியன் டயட்லேயுமே இருக்குது. நம்ம தான் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து கன்சியூம் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக டாக்டர் சார் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டா ஹேர் க்ரோத் ஆகுமா வித்தவுட் ட்ரீட்மெண்ட்? ஆக்சுவலாக நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ்டு டயட், அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிக்கணும் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டராகவோ இல்லைனா ஃபேட் லாஸ் பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் முடி கொட்டினதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முடி வளர்கிறது ரொம்ப டவுட்ஃபுல் தான், அதை ஒரு டெர்மட்டாலஜிஸ்டால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஹெச்டி ஹேர் ஃபால் எப்படி ப்ரோ ஐடென்டிஃபை பண்ணலாம்?
ஆக்சுவலாக இதை நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும். ஏன்னா உங்கள் எப்போ உங்களுக்கு ஹேர்லைன் ரெசியூட் ஆகி உங்களுக்கு முடி அது ஸ்கேல்ப் வந்து விசிபிளாக தெரியுதோ, ஆர் அது டைஃபாய்டு ஆர் டெங்கு ஜாண்டிஸ் அந்த மாதிரி வந்தாலும் அந்த ப்ராப்ளம் வரும். பட் அது டெம்பரவரி ஸ்டேஜ் தான், அது அந்த கேட்டஜன் ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு முடி வளர்கிற ஸ்டேஜ் போகணும். அது கொஞ்சம் தள்ளி போச்சுனாலும் இதை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போச்சுனாலும் உங்களுக்கு முடி தான் ஃபஸ்ட்டு காமிச்சு கொடுக்குமே. ஆக்சுவலாக டாக்டர் சாரே வந்து சொல்லியிருக்காரு, டோனர் ஏரியாவில் வந்து முடி எடுக்கும் பொழுது அந்த ஏரியா இச்சிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அது மேனேஜபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஸ்வேதா நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து டாக்டர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னீங்கன்னா டை வந்து யூஸ் பண்ணலாம், பட் வித்தவுட் பிபிடி அண்டு சல்ஃபேட், இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் அதில் இல்லாத மாதிரி நீங்கள் டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டெய்லி வாஷிங் இஸ் குட். ஆக்சுவலாக நீங்கள் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதனால் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவேன். நான் வந்து டூ டேஸ் வந்து வீக்லி டுவைஸ் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, நார்மல் கண்டிஷ்னர் மைல்டு கண்டிஷ்னர் வந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுவேன். என்றைக்கெலாம் வந்து ஹேர் வாஷ் ஐ மீன் ஒர்க் அவுட் பண்ணலையோ அன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணுறதில்லை. ஐ திங்க் எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சாரோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். சேலம் ஏரியாவில் இருக்கீங்கன்னா மேடம் பிரியதர்ஷினி மேடம் இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் உங்களுக்கு தரேன். அப்படி நீங்கள் கரூர் ஏரியா லொக்கேஷனுக்கு வந்து தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து கரூரில் இருக்கிற மேடம் அபிராமி மேடமோட கான்டாக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வருது. ஸோ எனக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், தென் என்னோடய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலளிக்கப்படும். நான் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஆன்சர் பண்ணுறேன்னா ராத்திரியில் என் ஸ்லீப்பிங் டைமுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு தான் போகணும் படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண விதமாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. பை.